ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே வந்து ஒரு பெரிய சர்க்கஸ் எல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஆயிப்போச்சு. பாப்பாவை கூப்பிட்டு போய் விட்டு வந்தேன். விட்டு ரோட ஆக்சுவலி என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து பாப்பா காலேஜ் உள்ள போவேன், சம்டைம்ஸ் காரை ஆப்போசிட்ல பார்க் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போவேன். கிராஸ் பண்ணி போயிட்டு பாப்பாவை டிராப் பண்ணிட்டு விட்டுட்டு திரும்பி வரும்போது சிக்னல் விட்டு வராங்க, வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சிட்டு நான் மட்டும் இப்படி கிராஸ் பண்ணேன். கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன், மூணு வண்டி வந்தது ஃப்ரெண்ட்ஸ், மூணு வண்டி வந்தது. சரி, இவங்க மூணு பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சிட்டு இப்படி வர, அந்த மூணு வண்டியை தாண்டி ஒருத்தர் உள்ள வந்து நேரா தூக்கின்னு வந்து சொல்லிவிட்டாரு. காலில் கால் வீங்கிட்டு இருக்குது. அப்புறம் மௌலிகான மாதிரி காட்டு. சேம் பேஞ்ச். இதெல்லாம் எப்படி இங்க ஆச்சுன்னே எனக்கு தெரியல. அப்புறம் இங்க, அப்புறம் இந்த கால் இங்க, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்ட ஃபோர்ஸ்க்கு வந்து விழுந்த ஃபோர்ஸ்க்கு நினைக்கிறேன். கரெக்டா அப்படி வந்தாங்க, வரும்போது கரெக்டா அது எப்படின்னா அப்ப இந்த பக்கம் இதுவாச்சு, அந்த இது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷேர் கிளாஸ் மாதிரி வரும்ல பைக்ல, இப்படி நான் தடுத்துட்டு நான் என்ன பண்ண, இப்படி போறதா இப்படி போறதான்னு தெரியல. நீங்க ஆடுனீங்க, நான் அறிவு இல்ல உனக்கு ஆடுறீங்க. மூணு பேர் வரானுங்க, அவங்க தாண்டி தூக்கிட்டு வந்து எதுக்கிட எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திட்டினேன். நானும் சமகம் வந்துச்சு, நல்லா திட்டம். எல்லாரும் அப்படி நின்று வேடிக்கை பார்த்துனே இருந்தாங்க, யாருமே குறை சொல்றதுக்கு இல்ல. பட் அந்த சிக்னல் சரியில்லை. அவ்வளவு பெரிய காலேஜ் இருக்குது அந்த இடத்துல, அத்தனை பிள்ளைங்க கிராஸ் பண்ணுது. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓபன் கிச்சன் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்றோம், ஏன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டா சூட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப இடஞ்சலா இருக்கு கிச்சன். 2024ல வேற பேபி மாதிரி ரெகுலர் குக்கர் மாறிடுச்சு. ஸோ அதனால எனக்கு முதல்ல இந்த கிச்சன், இந்த கிச்சன்னால தான் நான் சமைக்கிறதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது. ஸோ கிச்சனை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணுறோம். அப்படியே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பிட்டாக காட்டுறோம் பாருங்க. போகிறதுன்னு பார்க்குறியா? ஆமாம், இங்கே வண்டியே இல்லையே. ஓ பாப்போ, இப்படியெல்லாம் லாவி நிகர. எப்படி இப்படி அடிக்கிற? ஏ கால் தூக்க முடியலன்றியா? தூக்க முடியல, தட்டுப்பா இருக்கு. இருக்கதெல்லாம் பத்தாதுன்னு வந்து. ஆமா, இது வேற. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இங்க கொண்டு கடை வச்சு வச்சிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் பெயின் கம்மியாகும் அப்பதான். பெயின் மூஞ்சில தெரிதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிப்போம். இதோட போச்சே, நான் இப்படி இப்படி தட்டு இப்படி கீழே விழுகும் போது யோசிச்சேன், ஐயோ எவனோ ஒருத்தன் வந்து ஏத்தா போறான் டோய், டக்குன்னு ஏஞ்சிப்போம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா பத்தடி முன்னாடியே எல்லாரும் பிரேக் வச்சு நின்றுறாங்க. இருந்தாலும் மட்டும்தான், அந்தாலும் மேலே தப்பு இருக்குது. எரிச்சல கிளப்பிட்டு எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு வருவாங்க அதுவும் அந்த இடத்துல. புலம்பாத புலம்பாத, போ ஏறி போய் படு முதல்ல. கோ கோ கோ, வெங்காய கூட வேற இருக்குதா உனக்கு? எல்லாத்தையும் பிரியாணி எழுப்பி விடும். குப்பத்தொட்டி என்ன கொண்டு குப்பத்தொட்டி பண்றேன், என்ன பண்றது? பண்ணி நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கிறப்ப உன்னை கண்ணு வச்சு பொசிக்கிட்டாங்கப்பா. இப்படி வாயில பேசி பேசியே சூனிய வாங்கி உட்காந்து நிற்கிறப்பா, ஒண்ணுதே இல்லை என்னாலும். கரெக்டா? இப்படியே இல்லை, அங்கங்க வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பட்டா மூணு நாளைக்கு வலிக்கும். இது வலிக்குது, இந்த இந்த கை வலிக்குது, அந்த இது ஃபோர்ஸாக இங்கே தொட்டது பிடிச்சது. இன்னைக்கு நீ இந்த வேலை இழுத்துக்கணும் இல்ல, நீதான் இந்த வேலை இழுத்துன்னு வந்த இன்னைக்கு.
இந்த வேலை ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டது. நீ தான் டிசைன் பண்ணாமல் வந்தவன். ஆமாம், சடன் டிசைன் என்னோட ஒர்க் தான். பட் ஆண்டவருக்கு மாதவங்க நன்றி சொல்லிடணும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அது வரைக்கும் சந்தோஷம். கண்ணு டிஸ்டி எல்லாம் முடிஞ்சிச்சு, வடைச்சிட்டாங்க, பூசணும் இங்கே எல்லாம் வச்சுன்னு இருக்கேன். எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்கேன் கிச்சன், எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒன்றும் சமைக்க மாட்டேன்ல ஏமா, ஆனால் ஒன்றும் சமைக்க மாட்டேன்ல. அப்படி கிடையாது, இந்த தடவை நான் குறிக்கோள் எடுத்திருக்கேன், வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். மேக்ஸிமம் ஆஃப் சமையல் நான் சமையல் பண்ணுறேன். இன்னும் ஷாப்பிங் இருக்குது, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்குல்ல. எல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, அடுத்தடுத்த வீடியோ பார்த்து அப்படி ஷாக் ஆயிடுவாங்கல்ல, இப்படி இருந்த வீட்டு இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அவ்வளோ நீட் அண்ட் கிளீன் அண்ட் கிளியர் கிளியர் அழகு எல்லாம் பண்ண போகிறோம், பியூட்டிஃபுல் பண்ண போகிறோம் இல்லை. கிழவிக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து மேக்கப் பண்ணி அழகு பண்ண போகிறோம் நம்ம. அகால கிச்சனில் நின்று கையாட்டின்னுங்கிறேன், எப்படி இருக்குது பாரு. பிரியாணி சாப்பிட்டு ஹோம் ஃபர்னிச்சர் அப்புறம் யோசிக்கலான்றியா? ஆமா, அதெல்லாம் இப்ப யோசனையே கிடையாது. சரி, அது சிம்ல வச்சுட்டு வா, பிரியாணி எடுத்துன்னு வரேன். எப்படி பாருக்கு, இப்ப மாத்திரை போட்டு தூங்குனது? ஆ ஓகே, நாட் பேட். என்னால அந்த பிரெயின் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க தான் செய்யும். இது டாக்டர் அறிவித்தது அதுதான், சட்டு எதையுமே செய்ய முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த பூச்சி வேலை மட்டும்தான் நாளைக்கு இருக்குது, அப்புறம் ஃபிட்டிங் வேலை இருக்குது நாளைக்கு ஃபுல்லாக. இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபிட்டிங் ஒர்க், ஃபிட்டிங் ஒர்க்லாம் பண்ணணுமாமா. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது, இங்கேருந்து காட்டுறதுலாம் இருக்கும் தள்ளு. கீழே எல்லாம் பாருங்கள், அழகாக அடிக்கிட்டோம். எல்லாம் பாத்திரம் ஸ்டாண்டு இப்போ நிறைய கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது, நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி இப்போ வந்துட்டு நம்ம ஃபிட்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து அங்கே காட்டு பத்தியா, நான் கிச்சன்லேருந்து எடுக்கிறேன் உன்னை. ஃப்ரிட்ஜ் இங்கே வந்துடும், ஃப்ரிட்ஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், இடம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்தால் திரும்பி இது வந்து இவ்வளோ தூரம் வந்துடும் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் இங்கே வந்துடும் அப்படின்னு நிறைய இப்போ திங்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க போகிறோம், நிறைய இருக்குது நமக்கு ஷாப்பிங். அதனால் இப்போ மட்டும் ஃபஸ்ட்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்க போயிருக்கோம், வாங்க போகிறோம். அதை அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. இந்த கிச்சன் ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் தான் புதுசு மாட்டியாச்சு, இங்க இருந்து தீக்கடாசியாச்சு எல்லாத்தையும். இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ண போறோம், வீடே பெயிண்ட் பண்ண போறோம். இந்த ரூம் கம்ப்ளீட்டா சூப்பரா பண்ண போறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து கிச்சனோட இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நாளைக்கு வந்து அவங்க பூசி முடிச்சோன்னா நாங்க சும்மா ஒரு கிளிப்பிங் காட்டுறோம் பாருங்க, அதுக்கப்புறம் பெயிண்ட் முடிச்சுட்டு பிரம்மாண்டமா பாக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அஸ் வெல் அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.